ஹாய், ஹலோ, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நானும் வந்து ரொம்ப நல்லா இருக்கேன். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து வெளியே கிளம்பிக்கிட்டுருக்கோம். எங்கே போகிறோம் அப்படின்னா, பூந்தமல்லியில் இருக்க அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிறோம். காலையில் வந்து 6:30 தான் ஆகுது. சீக்கிரமாக போனால் சீக்கிரம் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோடே வந்து ரொம்ப காலியாக இருந்துச்சு. இந்த ரோடு தான் வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும், அதனால் இந்த பக்கமாக போயிட்டுருக்கோம். இப்போ வந்து நான் வந்து பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டேன். நான் வந்த உடனே எனக்கு பஸ்ஸே கிடைக்கல. நாங்கள் ஒரு 10 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் வந்து நாங்கள் வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறமா தான் எங்களுக்கு வந்து பஸ்ஸு கிடச்சிச்சு. இப்போ நான் பஸ்ஸில் வந்து ஏறிட்டேன். நான் வந்து நிறைய வந்து வீடியோ எடுக்கல, கொஞ்சம் கொஞ்சம் தான் நான் வந்து வீடியோ வந்து எடுத்திருக்கேன். வழிலையும் சரி, ஹாஸ்பிட்டல்லையும் சரி, ஹாஸ்பிட்டலில் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான் நான் வீடியோ எடுத்திருப்பேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 நிமிஷம் அந்த மாதிரி தான், நான் 3 நிமிஷம் கூட இருக்குமான்னு எனக்கு தெரியல, அந்த அளவுக்கு தான் நான் வந்து வீடியோ வந்து கேப்சர் பண்ணியிருக்கேன். மணி வந்து 6:30 ஆகுது, அதனால வந்து எந்த பஸ்லேயுமே பெருசாக வந்து கூட்டமே இல்லை. நிறைய பஸ் வந்து காலியாக தான் போயிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து பஸ்ஸில் வந்து என்னோட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள். ஆக்சுவலாக நான் வந்து டிரைவர் சீட்டுக்கு இந்த பக்கம் இருக்க சீட்டில் ஃபஸ்ட்டு நாங்கள் தான் வந்து உட்காந்துக்கிட்டு இருந்தோம். அங்கே தான் வந்து 2 பேர் சீட் வந்து எங்களுக்கு கிடச்சிது. அதனால சரி அங்கேயே உட்காந்துடலாம், இல்லைனா 3 பேர் சீட்டில் தான் உட்காரணும். அதனால சரி நம்ம 2 பேர் சீட்லேயே உட்காந்துடலான்னு நாங்கள் 2 பேர் சீட்லேயே உட்காந்துட்டோம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு தான் நான் வந்து கேப்சர் பண்ணியிருக்கேன். இப்போ தான் நாங்கள் வந்து முத்துக்கடை பஸ் ஸ்டாப்க்கே வந்து வந்திருக்கோம். ஆக்சுவலாக பஸ்ஸு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக ஓட்டினாங்க. ஆற்காடுலேருந்து நாங்கள் பூந்தமல்லி போகிற வரைக்குமே பஸ்ஸு வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் போச்சு. போயிட்டுருக்கும்போது வழியில் வந்து இந்த மாதிரி அழகாக தண்ணி போயிட்டு இருந்துச்சு, அதனால தான் நான் வந்து வீடியோ எடுத்தேன். ஃபுல்லாக பஸ்ஸில் இருந்து எடுக்கிறதுனால ஃபுல்லாக வந்து எடுக்க முடியல, கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியுது. ஏன்னா மரம் வந்து மறைச்சிக்கிட்டு இருக்கு தண்ணி போகிறத. லைட்டாக தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டலுக்கு வந்து வந்துட்டோம். உள்ளே வந்து நான் நிறைய வந்து வீடியோ எடுக்கல, கொஞ்சம் கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன். வெளியே இது கொஞ்சம் எடுத்திருப்பேன், அப்புறம் உள்ளே போய் கொஞ்சம் கொஞ்சம் தான் எடுத்திருப்பேன். இது வந்து உள்ளே அதில் ஒட்டி இருக்க அந்த கலர் கலர்லாம் வந்து எல்லாமே பேப்பர்ஸு.
ஆக்சுவலாக நேற்று வந்து எங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து செலவு அப்படிங்கிறதே வந்து டாக்டர் கன்சல்டேஷன் ஃபீஸே வந்து 100 ரூபாய் தான். அந்த 100 ரூபாயிலே உங்களுக்கு வந்து எல்லா செக்கப்புமே பண்ணிடுவாங்க. இப்போ வந்து நாங்கள் வந்து பஸ்ஸுக்கு வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் வந்து பூந்தமல்லி பஸ் ஸ்டாப்பில் இறங்கி 101 டவுன் பஸ் பிடிச்சி ஐ ஹாஸ்பிட்டல் போனோம், அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டலுக்கு. அங்கே இந்த கேட்டுக்கு வெளியவே, நீங்கள் ஹாஸ்பிட்டல் கேட்டுக்கு வெளியவே நின்னால் திரும்பவும் டவுன் பஸ் வரும், 101 பஸ்ஸு திரும்பவும் வரும். அதில் ஏறி நீங்கள் வந்து பூந்தமல்லி பஸ் ஸ்டாப்புக்கு வந்துடலாம். நாங்கள் வந்து அப்படி தான் வந்தோம். அந்த பையன் மேலே நின்று எங்களையே பார்த்துட்டு இருந்தா. நாங்கள் என்னன்னு கேட்டால் கீழே குஞ்சிட்டான், அதனால தான் நான் அவனை வீடியோ எடுத்தேன். பஸ்ஸில் வந்து கடைசி சீட்டு தான் எங்களுக்கு கிடச்சிது. ரிட்டர்ன் வந்தது வந்து நாங்கள் வந்து பூந்தமல்லி டு ஆர்னி பஸ்ஸு, அதில் தான் வந்தோம். பஸ்ஸு வந்து ஃபுல்லாக இருந்துச்சு, எந்த சீட்டுமே வந்து காலியாக இல்லை, எல்லா சீட்லையுமே ஆளுங்க இருந்தாங்க பஸ்ஸில். மழையும் வேறு வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவ்வளோதான், இப்போ நாங்கள் வந்து ஆற்காடு வந்துவிட்டோம். ஆற்காடு பாலாத்தில் வந்து தண்ணி போயிட்டுருக்கு. ஆற்காடு பாலாத்தில் தண்ணி போகிறது வந்து எங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம். ஃபைனலாக வந்து நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துவிட்டோம். வீட்டுக்கு வரும்போது வந்து சரியான காற்று இடி, நாங்கள் மழை வராது அப்படின்னு சொல்லி நினச்சோம். பார்த்தா வந்து ரொம்ப பெரிய மழை இல்லை, ஆனால் வந்து மழை வந்துச்சு. கொஞ்சம் சின்னதாக வந்து தூறிக்கிட்டே இருந்துச்சு கொஞ்ச நேரத்துக்கு. இந்த வீடியோ வந்து நான் இதோடு முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோவில் வந்து பெருசாக எந்த கண்டென்ட்டும் இல்லை. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு புது வீடியோவில் பார்க்குறேன். பாய்.